நாட்டின் நேயர்களுக்கு வணக்கம். சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சிக்கன் 65. செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, எலுமிச்சம்பழம் 1, உப்பு ருசிக்கு ஏற்ப மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிது அளவு, பச்சை மிளகாய் 2. செய்முறை: முதல்ல சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துப்போம். அதில் வந்து எலுமிச்சம் சாறு பிழிஞ்சி விட்டுட்டு உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். 10 நிமிஷம் நமக்கு கலர் கிடைக்கணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சப்பொடி, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் கலந்துப்போம். நமக்கு இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு தேவைன்னா அது பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு நல்லா இன்னொரு 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அது வானலில் எண்ணெய் பொரிக்க தேவையானால ஊற்றிட்டு இதை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சிக்கன் 65 தயார். நம்ம ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அந்த எண்ணெயிலே எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணி அந்த சிக்கன் 65 மேலே அந்த டெக்கரேட் பண்ணிடலாம். கருவேப்பிலையை பச்சை மிளகாய் அப்படியே பச்சையாகவே சும்மா கீறி மேலே வச்சு கொடுத்தோன்னா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும், சூப்பர்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை. மீண்டும் சந்திப்போம்.